ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் மீண்டுமாக இந்த வீடியோ மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பாடுகளை தியானித்து கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே தேவனுடைய சத்தியங்கள், தேவனுடைய வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையை மறுரூபப்படுத்துவதாக. லூக்கா எழுதின சுவிசேஷம் 22:43 வசனத்தை இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்கப்படுவதற்கு முன்பு அவர் கெத்செமனே தோட்டத்திலே ஜெபித்த ஜெபத்தை தான் இந்த பகுதியிலே நாம் பார்க்கிறோம். அதில் ஒரே ஒரு வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். லூக்கா 22:43 வசனம். அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினான். இயேசு கிறிஸ்து அவருடைய ஊழியம் நாம் அறிவோம். அவருடைய துவக்கமும் ஜெபமாக இருந்தது. அவருடைய ஊழியத்தின் இறுதி நாட்களிலும் அவர் ஜெபிக்கிறவராக இருந்தார். சில பேர் ஊழியத்தின் ஆரம்பத்தில் நல்லா ஜெபிப்பாங்க, ஆனால் காலங்கள் செல்ல 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 அவருடைய ஜெப வாழ்க்கை மங்க ஆரம்பிக்கும். இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்த அவருடைய வாழ்க்கையின் மாதிரி என்னவென்று சொன்னார், அவருடைய ஊழியத்தின் ஆரம்பத்திலும் அவர் ஜெபித்தார். இரவு பகலாக 40 உபவாசித்து அவர் ஜெபித்தார். அவர் சிலுவையிலே அறையப்படுவதற்கு முன்பாகவும் அவர் ஜெபித்தார். தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் திரும்பி பாருங்கள். உங்கள் ஆரம்ப நாட்களில் நீங்கள் ஜெபித்ததை போல நீங்கள் ஜெபிக்கிறீர்களா? ரட்சிக்கப்பட்ட நாளில் நீங்கள் ஜெபித்ததை போல நீங்கள் இப்பொழுது ஜெபிக்கிறீர்களா? உங்களுடைய ஜெப ஜீவியத்தில் அந்த வாஞ்சை, அந்த தாகம் இன்னும் குறையாமல் இருக்கிறதா? ஒருவேளை குறைந்திருக்குமானால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவருடைய கரத்தில் அர்ப்பணிப்போம். அவருடைய இறுதி நாட்களிலும் அவர் ஜெபித்தார். லூக்கா 22:40 நாம் வாசிக்கும் பொழுது, அவ்விடத்தில் சேர்ந்த பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு ஜெபம் பண்ணுங்கள் என்று சொன்னார். தம்மோடு இருந்த சீஷர்களை அவர் ஜெபிப்பதற்கு வழி நடத்தினார். ஜெபிப்பதற்கு அவர் அவர்களுக்கு ஆலோசனை கொடுத்தார். நாம் தேவனோடு நடக்கிறவர்களாய் இருப்போமானால் நம்மை தேவன் ஜெபிக்க அவர் வழிநடத்தி கொண்டே இருப்பார். அவர் மட்டும் ஜெபிக்கவில்லை, தம்முடைய சீஷர்களையும் அவர் ஜெபிக்கும்படியாக ஒரு வழி நடத்தினார். இந்த நாளிலே தேவனாகிய கர்த்தர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். உங்களை எப்பொழுதெல்லாம் அவர் ஜெபிக்கும்படியாக உங்களை வழி நடத்துகிறாரோ நீங்கள் ஜெபியுங்கள். அன்றைக்கு அவர் சீஷர்களை பார்த்து சொன்னார், நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு ஜெபம் பண்ணுங்கள். சில நேரங்களில் பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய ஆவியில் அவர் ஜெபிக்கும்படியாய் நம்மை உணர்த்துவார். ஏனென்று சொன்னால் அவர் நமக்கு நேரிடப் போகிற சோதனைகள் அவருக்கு நல்லாக தெரியும். நமக்கு எதிராக இருக்கிற கடினமான பாதைகள் அவருக்கு நன்றாக தெரியும். இயேசு கிறிஸ்து தமக்கு நேரிட போகிறதை அவர் நன்றாக அறிந்திருந்தபடியினாலே தம்மோடு இருந்த சீஷர்களுக்கு அவர் சொன்னார், நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு ஜெபம் பண்ணுங்கள். எப்பொழுதெல்லாம் ஜெபிக்க வேண்டும் என்கிற ஒரு உணர்வு உங்களுக்குள் வருகிறதோ அந்த உணர்வை நீங்கள் தட்டிவிடவே கூடாது. பரிசுத்த ஆவியானவர் உங்களை ஜெபிக்க உணர்த்தும் பொழுதெல்லாம் நீங்கள் ஜெபிக்க வேண்டும். இங்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ண சொல்லும் பொழுது 46 வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், அவர்கள் நித்திரை பண்ணுகிறார்கள்.
ஜெபிக்க வேண்டிய நேரத்திலே பரிசுத்த உள்ள தேவன் அவர்களை ஜெபிக்கும்படியாய் நடத்துகிற அந்த நேரத்திலே அவர்கள் தன்னுடைய மாம்சத்திற்கு இடம் கொடுத்தார்கள். என்ன கருமையானவர்களே, ஒருவேளை உங்கள் ஜெப வாழ்க்கையை உங்களுடைய மாம்சம் மேற்கொள்ளுகிறதா இருக்கிறதா? ஜாக்கிரதையாக இருப்போம். சீஷர்கள் அன்றைக்கு ஜெபிக்காமல் அவர்கள் நித்திரை மயக்கத்தில் இருந்தார்கள். ஆனபடினால் இந்த சோதனையில் அவர்களால் நிற்க முடியாமல் போயிற்று. உங்களுடைய வாழ்க்கையில் அநேக சோதனைகளில் நீங்கள் ஜெயம் பெற முடியாமல், கடினமான நேரங்களில் நீங்கள் விசுவாசத்தில் நிற்க முடியாமல் போவதற்கு ஒரு காரணம் நம்முடைய ஜெபக்குறைவு. நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்கும்போது தேவன் நம்மை அநேக சோதனைகளிலிருந்து நம்மை தப்புவிக்க பண்ணுகிறார். ஹலலூயா, கர்த்தரின் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஸோ இயேசு கிறிஸ்துவின் ஜெபத்தை தான் நாம் இங்கு பார்க்கிறோம். அவர் ஜெபித்தார், தம்முடைய சீஷர்களை ஜெபிக்கும்படியாய் அவர் வழிநடத்தினார். இயேசு கிறிஸ்துவின் ஜெபம் இங்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவர் என்ன சொல்லி ஜெபித்தார்? வேதத்தில் வாசிக்கிறோம், 42 வசனம், பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும், ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுள் என்று ஜெபித்தார். பிதாவின் சித்தத்திற்கு தன்னை முழுமையாக அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து அவர் ஜெபித்தார். உங்கள் வாழ்க்கையில் தேவன் உங்களை குறித்து என்ன சித்தம் வைத்திருக்கிறாரோ அந்த சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக உங்களை முழுமையாக அர்ப்பணித்து ஜெபியுங்கள். அநேக சமயத்தில் நம்முடைய ஜெபம் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று சொன்னால், நம்முடைய மன விருப்பங்களை தேவன் நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிப்போம். எனக்கு இதை தாரும் ஆண்டவரே, என்னை இப்படியாக மாற்றும் ஆண்டவரே, எனக்கு இதை செய்யும் ஆண்டவரே என்று நாம் ஜெபிப்போம். நம்முடைய தேவைகளை தேவனிடத்தில் சொல்வது தவறல்ல, ஆனால் அதே சமயத்தில் நம்மை குறித்து, நம்முடைய வாழ்க்கை குறித்து தேவன் என்ன சித்தமாயிருக்கிறாரோ அந்த தேவ சித்தத்திற்கு நம்மை ஒப்பு கொடுத்து ஜெபிப்பது நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். இயேசு கிறிஸ்து அந்த கெத்செமனே தோட்டத்தில் தம்மை விடுவிக்க வல்லமையுள்ள அந்த பிதாவை நோக்கி அவர் ஜெபித்த ஜெபம், என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது. பிதாவின் சித்தத்திற்கு தன்னை முழுமையாய் அர்ப்பணித்து ஜெபித்தார். இந்த ஜெபத்தை தான் தேவன் விரும்புகிறார். பாருங்க, அப்படியாக அவர் ஜெபிக்கும் பொழுது என்ன நடந்தது? 43 வசனம், அப்பொழுது. எப்பொழுது நாம் தேவனை பிரியப்படுத்துகிற ஜெபத்தை நாம் ஏறெடுக்கிறோமோ, தேவனுக்கு உகந்த ஒரு ஜெபத்தை நாம் ஏறெடுக்கிறோமோ, தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாக நாம் ஜெபிக்கிறோமோ, அப்பொழுது அந்த ஜெபத்திற்கு ஒரு வல்லமையான பதில் உண்டு. நாம் வேதத்தில் வாசிக்கிறோம், சாலமோன் பண்ணின விண்ணப்பம் தேவனுக்கு அது உகந்ததாக இருந்தது. தனக்கு வேண்டியதை அவன் கேட்காமல், தன்னை தேவன் வைத்த அந்த ஸ்தானத்தை சரியாய் நிறைவேற்றுவதற்கு தேவனிடத்தில் ஞானத்தை கேட்டு ஜெபித்தார். அந்த ஜெபம் ஆண்டவருக்கு பிரியமாயிருந்தது. தேவனுடைய எச்சனமே, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என கருமையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் அவருடைய சித்தம் என்ன என்பதை அறிந்து கொள்ளும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர், என்னை குறித்து நீர் என்ன சித்தமுடையவராயிருக்கிறீர்? ஆண்டவரிடத்தில் கேளுங்கள். உங்கள் விருப்பங்களை அவருடைய பலிபீடத்தில் வையுங்கள். ஆண்டவரே, நான் விரும்புவது உமக்கு சித்தமா என்று கேளுங்கள். இயேசு கிறிஸ்து தம்முடைய சித்தத்தை அல்ல, அவருடைய பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாக அவர் ஜெபித்தார். அப்பொழுது என்ன நடந்தது? வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றினான். நாம் தேவனுக்கு பிரியமான ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கும் பொழுது தேவன் வல்லமையான பதிலை தருகிறார். தேவனுடைய எச்சனமே, வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றினான், அவரை பலப்படுத்தினான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். எப்பொழுதெல்லாம் நாம் நெருக்கப்படுகிறோமோ, எப்பொழுதெல்லாம் நாம் கடினமான பாதைகளில் நாம் செல்லுகிறோமோ,
அப்பொழுதெல்லாம் நாம் ஜெபிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து அதை தான் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அவருடைய கடினமான நெருக்கமான அந்த நேரத்தில் அந்த கடின பாதையில் அவர் செய்ததெல்லாம் ஜெபம்தான். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கை ஒருவேளை ஒரு கடினமான சூழ்நிலைகளுக்குள்ளாக கடந்து போய் கொண்டிருக்கலாம். ஜெபியுங்கள், ஜெபத்தை தவிர வேறு வழி இல்லை. இயேசு ஜெபித்தார். அந்த கடினமான நேரத்தில் வானத்திலிருந்து ஒரு தூதனை தேவன் அனுப்பினார். நீங்கள் ஜெபிக்கும் பொழுதெல்லாம், நீங்கள் கஷ்டப்பாதைக்குள் கடந்து போகும்போதெல்லாம் தேவன் உங்களை சும்மா விட மாட்டார். தம்முடைய தூதனை அனுப்புவார். அப்போஸ்தலனாகிய பேதுரு சிறைச்சாலை இருக்கும் பொழுது விசுவாசிகள் எல்லாரும் அவனுக்காக ஊக்கமாய் சபையார் ஜெபித்த பொழுது தேவன் தூதனை அனுப்பினார். பவுல் கப்பல் சேதத்தில் சிக்கி இருக்கும் பொழுது ஒரு ராத்திரி தேவ தூதன் தோன்றி திடப்படுத்தினார். சொல்லிக்கொண்டே போகலாம். எப்பொழுதெல்லாம் அவருடைய பிள்ளைகள் நெருக்கப்படுகிறார்களோ அங்கே ஒரு தூதனை தேவன் நிறுத்துவார். தேவ பிள்ளைகளே, ஜெபித்து கொண்டே இருங்கள். பரலோகத்திலிருந்து உங்களுக்கான ஒத்தாசை இறங்கி வரும். பரலோகத்திலிருந்து உங்களுக்கான பலன் இறங்கி வரும். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் ஒரு தூதனை அனுப்புவார். தீர்க்க தரிசனமாய் ஒரு வார்த்தை நான் சொல்கிறேன், வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றுவான். உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு தூதனை தேவன் அனுப்புவார், உங்களை பலப்படுத்துவார். அந்த சிலுவை சுமப்பதற்கு, இந்த கடினமான சூழ்நிலை கடந்து செல்வதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு பலன் தேவைப்பட்டது. அந்த பலனை பரலோகத்தின் தேவன் தூதன் மூலமாக அனுப்பினார். இன்றைக்கும் ஒரு உன்னத பலன் உங்களுடைய வாழ்க்கையில் கடந்து வரும். ஹல்லேலூயா! ஜெபிக்க மறந்து விடாதீர்கள். நீங்கள் ஜெபிக்கும் பொழுதெல்லாம் பரலோகம் கிரியை செய்யும். நீங்கள் ஜெபிக்கும் பொழுதெல்லாம் தேவன் ஒரு அற்புதத்தை செய்வார். உங்கள் ஜெபத்திற்கு ஒரு பதில் உண்டு. நீங்கள் ஜெபிக்கும் பொழுதெல்லாம் ஒரு விளைவு உண்டு. கர்த்தர் அற்புதங்களை செய்வார். ஹல்லேலூயா! பவுல் சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கும் பொழுது, பாடி ஜெபித்த பொழுது, சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாய் தேவனுடைய வல்லமை இறங்கிற்று. உங்களுடைய ஜெபத்தின் நேரத்தில் பரலோகத்தின் வாசல்கள் திறக்கிறது. உங்களுக்காக இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு தெய்வீக வல்லமை உங்கள் சூழ்நிலைகளை இறங்கி வருகிறது. இந்த வார்த்தையை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் ஒரு தூதனை அனுப்பி உங்களை பலப்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாவற்றின் நிறைவேற்றத்தக்கதாய் உங்களை பலப்படுத்துவார். ஹல்லேலூயா! ஜெபியுங்கள். இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்தில் அவர் ஜெபித்தார், பலப்பட்டார். தம்முடைய சித்தத்தை, பிதாவின் சித்தத்தை அவர் நிறைவேற்றி முடித்தார். உங்களை கொண்டு கர்த்தர் என்ன செய்ய நினைக்கிறாரோ அதை செய்து முடித்து ஒரு வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழ உங்களுடைய ஜெப ஜீவியம், உங்களுடைய ஜெப அனுபவம் உங்களுக்கு உதவியாக இருக்கும். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்காக ஒரு நிமிடம் நான் ஜெபிக்க விரும்புகிறேன். இருக்கிற இடத்துல அப்படியே கண்களை மூடி என்னோடு கூட இணைந்து ஜெபிக்க ஆரம்பி. நல்ல தகப்பனே, இந்த நேரத்தில் இந்த வார்த்தைக்கு செவி கொடுத்த ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய தூதனை அனுப்புவீராக. அவர்களை பலப்படுத்தத்தக்கதாய், அவர்களுக்கு உதவி செய்யத்தக்கதாய் பரலோகம் இப்பொழுது திறப்பதாக. உங்களுடைய பிள்ளைகளுடைய ஜெபஜீவியம் கட்டப்படுவதாக. என்னால் ஜெபிக்க முடியவில்லையே, உபத்திரவமான நேரத்தில் எனக்கு ஜெபிக்கும்படியான ஒரு உற்சாகம் இல்லை என்று யாரெல்லாம் போராடி கொண்டிருக்கிறார்களோ இப்பொழுதே ஒரு ஜெப ஆவி உங்களுடைய பிள்ளைகளை நிரப்புவதாக. ஆசீர்வதியும்
இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you.